हलो फ्रेंड्स वेलकम टू पेबल्स नानिक सेव पोरुदु रवा जामून अंड मिल्क स्वीट इदु वंदु दीपावली स्पेशल अदु मट्टुम इल्लामा इदु वंदु रोम्बा सुलभमा पन्नलाम अदावदु रवैल वच्चु दान नम्मा पन्न पोरोम मिल्क स्वीट वंदु गेट्टियाना पाल वांगिक्कलाम इदु वंदु नल्ला कोंजो नल्ला वंदु काच्चिटे वरणुम अदावदु एन्ना 1 लिटर मिल्कल நம்ம வந்து ரொம்ப கம்மியாக அதாவது ஒரு 200 கிராம்ஸ் அளவுக்கு தான் வரும் அந்த அளவுக்கு நம்ம நல்லா காய்ச்சிட்டே இருக்கணும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் எனக்கு செய்ய போகிறது ரவா ஜாமுன் தேவையான பொருட்கள் ஒரு கப் ரவா எடுத்துருக்கோம் ஒரு கப் சுகர் ரெண்டு ஏலக்காய் ஒரு கப்புக்கு 3 கப் வந்து நம்ம பால் எடுத்துக்கலாம் லெமன் வந்து நம்ம சுகர் சிரப் வந்து கெட்டியாகாமல் இருக்கிறதுக்காக ஒரு 2 டிராப்ஸ் மட்டும் விட்டுக்கலாம் இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரவையை நல்லா வறுத்துக்கலாம் ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாயில் சிம்மில் வச்சுக்கோங்க வாசம் வந்தாவே போதும் அதாவது ரவையனோட பச்சை வாசம் போனாவே போதும் எப்பவுமே நம்ம உப்புமா செய்யறப்போ ஒரு கப்புக்கு வந்து நம்ம 2.5 கப் வந்து தண்ணி ஊற்றுவோம் இது வந்து என்னென்னா ஒரு 1/2 கப் வந்து ஜாஸ்தி விட்டுக்கலாம் லைட்டாக வந்து நமக்கு கொலகொலன்னு வேணுங்கிறதுனால இது வந்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம் ரவா வந்து நல்லா வறுத்துதுன்னா நல்லா வாசம் வரும் அந்த டைமில் நம்ம மில்க் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம 3 நிமிஷம் நல்லா வறுத்துட்டோம் ரவையை இப்போ பாலை ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம் சிம்மில் வச்சு வேக வைங்க கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த கட்டி எல்லாமே நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் இது வந்து ஒரு 2 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா கையெடுக்காமல் கிளறிட்டே இருங்க இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்துக்கலாம் கரண்டி எடுத்துகிட்டு நல்லா மசிச்சு விடுங்க கட்டி இல்லாமல் இருக்கும் இப்போ ஆல்மோஸ்ட்டு கட்டி எதுவும் இல்லை நம்ம லைட்டாக ஒரு கால் டம்ளர் மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா சுருண்டு வர அளவுக்கு நம்ம வந்து நல்லா கலக்கிட்டே இருக்கணும் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம இப்போ மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடலாம் இப்போ வந்து சீக்கிரமாக வெந்து நல்லா சுருண்டு வரும் நான்ஸ்டிக்காக இருந்ததுன்னா ஒட்டாது அதனால தான் நான்ஸ்டிக் பேனில் நான் யூஸ் பண்ணுறேன் இல்லைன்னா கெட்டியான கடாயில் நம்ம செய்யணும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சுருண்டு வர ஆரம்பிச்சிருச்சு நான்ஸ்டிக்கில் ஒட்டாமல் வர டைமுக்கு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா வெந்துடுச்சு நல்லா வெந்துடுச்சு ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் அதுக்குள்ளே சுகர் சிரப் காய்ச்சிக்கலாம் நம்ம சுகர் சிரப் காய்ச்சிக்கலாம் இதுக்கு வந்து நான் 1 கப் சுகர் எடுத்திருக்கேன் நம்ம தண்ணி வந்து 1/2 கப் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து கொஞ்சம் நல்லா திக்காகணும் ஒரு சிலருக்கு வந்து சுகர் வந்து ஜாஸ்தி வேணால் இன்னொரு 1/2 கப் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து கரெக்டாக 1 கப்பு தான் ஆட் பண்ணியிருக்கேன் அளவு வந்து 1 கப்புக்கு நம்ம 1/4 கப் வந்து சுகர் வந்து எடுத்துக்கலாம் இது வந்து கம்பிப்பதம் வரக்கூடாது அதாவது அந்த கம்பிப்பதத்துக்கு நம்ம முன்னாடியே நம்ம வந்து ஆஃப் பண்ணிடணும் நம்ம டீப் ஃப்ரை பண்ணி போடுறப்போ இந்த பாகு வந்து எப்படி இருக்கணும்னா கொஞ்சம் மிதமான சூட்டில் தான் இருக்கணும் இல்லைனா வந்து அப்சர்வ் பண்ணாது அந்த சுகர் சிரப்பை நல்லா கொதிக்கணும் கொதிக்கட்டும் தட்டி வச்சுருக்கிற ஏலக்காயும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சம் திக்காக வர ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இதை ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கோம் நல்லா மசிச்சு விடுங்க கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாம் அப்போ தான் வந்து ஒட்டாமல் இருக்கும் கொஞ்சம் சூடாக இருக்குது ஆறுனதுக்கப்புறம் நம்ம உருண்டைகளாக பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம நல்லா அரிச்சு நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக கொஞ்சம் பெருசாக வேணாலும் நம்ம பெருசாக எடுத்துக்கலாம் ஒட்டுச்சுன்னா நீங்கள் வந்து எண்ணெய் தடவிட்டு கையில் உருண்டை பிடிச்சிக்குவோம் இந்த மாதிரி நம்ம உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம் ரவா உருண்டைகளாக நம்ம பிடிச்சி வச்சிடும் அடுத்தது டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு 4 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் கம்பிப்பதம் வரக்கூடாது கம்பிப்பதத்துக்கு முன்னாடியே லைட்டாக வர டைமுக்கு நம்ம எடுத்துடணும் இது ஒரு இன்னும் 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம் கொஞ்சம் திக்காயிட்டு வருது அதாவது இது ஒரு கம்பி பதத்துக்கு முன்னாடியே நம்ம எடுக்கிறோம் இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னாவே தெரியும் கொஞ்சம் லைட்டாக அந்த பிசு பிசுப்பை மட்டும் இருந்தால் போதும் இந்த ஸ்டேஜில் இப்போ எடுத்துக்கலாம் இப்போ ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 ட்ராப்புக்கு மட்டும் நம்ம லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது வந்து கெட்டியாகாமல் இருக்கும் நம்ம அடுத்தது இதை வந்து ஒரு உரத்தில் வச்சுட்டு நம்ம ரவா உருண்டைகளை டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிட்டோம் ஒரு ஒரு உருண்டைகளாக போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணணும் அதாவது என்னென்னா இதை வந்து ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா மேலே மட்டும் நல்லா ப்ரௌன் ஆகிடும் நம்ம வந்து அதாவது மீடியம் ஃப்ளேம் இருக்கக்கூடாது ஸ்டார்டிங்கில் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா அந்த உள்ளே இருக்கிறதெல்லாம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றணும் இப்போது லைட்டாக திருப்பி விடுங்க இது வந்து ஜாமுன் மாதிரி உடனே வந்து ப்ரௌன் ஆகாது இது வந்து ஆகிறதுக்கு வந்து மினிமம் வந்து 2 நிமிஷமாவது எடுக்கும் நல்லா வேகிறதுக்கு அதாவது லோ ஃப்ளேமில் வச்சு இந்த டைம் எடுக்கும் இப்போ நம்ம மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடலாம் நல்லா வேகட்டும் பொன்னிறம் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் நல்லா வெந்துட்டுருக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம்
நல்லா திருப்பி விடுங்க. இது வேகிறதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கும். இது வந்து ரவா ஜாமூனுக்கு வந்து ஹை ஃப்ளேமுக்கு வச்சிங்கன்னா என்ன ஆகுனா எல்லாமே வெடிச்சிரும். நம்ம அதனால லோ ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேம் இந்த ரெண்டு ஃப்ளேமில் மட்டும் யூஸ் பண்ணுங்க. இடையில நல்லா திருப்பி போடுங்க. இல்லைனா வந்து ஒரு சைடு வந்து கோல்டன் ப்ரௌனாகவும் ஒரு சைடு வெள்ளையாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்துக்கலாம். எடுக்கிறப்போ நம்ம சிம்மில் வச்சுக்கோங்க. இதே மாதிரி நம்ம எல்லா உருண்டைகளையும் போட்டு எடுத்துக்கலாம். இது வந்து மிதமான சூட்டில் சிறப்பு இருக்குது. நான் இப்போ வந்து டிப் பண்ணியிருக்கேன். இது வந்து மினிமம் வந்து ஒரு 4 to 5 hours வந்து நல்லா ஊறினா தான் ஜாமுன் வந்து நல்லாயிருக்கும். இது 4 to 5 hours நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் ஜாமுன் வந்து ரொம்ப சாஃப்டாயிரும். இப்போ சுவையான ரவா ஜாமுன் ரெடி. ஃபுல் க்ரீம் மில்க் 1 liter எடுத்திருக்கோம். 150 gram சுகர், 3 ஏலக்காய், 10 பாதாம் எடுத்திருக்கோம். இதை வந்து நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். இது வந்து மினிமம் வந்து 1 hour ஆகும். நல்லா சுண்ட காய்ச்சணும். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஒரு பாத்திரத்தில் 1 liter மில்க் வந்து கொதிக்க வச்சுருங்க. இது இடையிலடையில் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும், இல்லைனா அடி பிடிச்சிரும். இதை வந்து நல்லா சுண்ட வரைக்கும் நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ பால் நல்லா கொதிச்சிருச்சு. ஃபுல் க்ரீம் மில்க்குங்கிறதுனால உங்களுக்கு நிறையா ஆடை வரும். இது நல்லா கலக்கிட்டே இருங்க. இது வந்து மினிமம் வந்து நம்ம 45 minutes ஆகும். இடையிலடையில் விட்டு விட்டு நல்லா கலரிக்கோங்க, இல்லைனா அடி பிடிச்சிரும். 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த லெவலில் வரும். அது வரைக்கும் நீங்கள் இடையிலடையில் நல்லா கலரிட்டு இருந்தீங்கன்னா தான் இந்த மாதிரி வரும், இல்லைனா அடி பிடிச்சிரும். பால் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து என்னென்னா ஃபியூ ட்ராப்ஸ் லெமன் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சுகரும் ஏலக்காயும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லைட்டாக நம்ம லெமன் சேர்த்துக்கலாம். அதாவது ரொம்ப இல்லை, ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் மட்டும்தான் நான் ஆட் பண்ணுறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், திரி திரியாக வரும். இப்போ நம்ம ஆல்ரெடி தட்டி வச்சுருக்கிற ஏலக்காயும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வாசமாக இருக்கும். இதையும் நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. இது கொஞ்சம் தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி பால் வந்து கெட்டியாயிருக்கு. இப்போ நம்ம லெமன் ஜூஸையும் ஆட் பண்ணியிருக்கோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சர்க்கரை வந்து 150 grams எடுத்து வச்சுருக்கோம். இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது வந்து தண்ணி விடும். அதுக்கப்புறம் ஒரு 10 to 15 minutes வரைக்கும் சிம்மில் வச்சுட்டு நம்ம நல்லா அதாவது சுண்டை விட்டுக்கலாம். இது நல்லா சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி நல்லா சுண்டி வரும். அதுக்கப்புறம் நம்ம பீஸ் போட்டுக்கலாம். இது நல்லா கொதிச்சிட்ருக்கு. இதை வந்து கையெடுக்காமல் இதே மாதிரி கலக்கிட்டே இருங்க. இப்போ நம்ம ஒரு தாளிக்கிற கரண்டி எடுத்துட்டோம். நம்ம கேரமல் ரெடி பண்ணிடலாம். இதனோட கலர் மில்க் கேக்னோட கலர் மாறுறதுக்காக இதுக்கு வந்து ஒரு 3 tablespoons அளவுக்கு நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் எதுவுமே ஆட் பண்ண வேண்டியதில்லை, சுகர் மட்டும்தான். இது வந்து அப்படியே கருப்பாகும். கருப்பாயிட்டு அப்படியே ப்ரௌன் ஆகும், கலர் மாறிட்டே வரும். தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டியதில்லை, சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கன்னா உருகும், சர்க்கரை வந்து அப்படியே உருகி கலர் மாறும். இதுதான் வந்து கேரமல் ரெடி பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு தண்ணி ஊற்ற வேண்டாம், இது நல்லா சூடாகிட்டே இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது வந்து கலர் மாறிட்டுருக்கு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி கேக்குக்கு இது வந்து நல்லா சுண்டிட்டு வருது. இது கூட நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோன்னா கலர் வந்து பார்க்கவே அழகாக இருக்கும். இப்போ இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுக்கு 1/2 teaspoon நெய் விட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு பிளேட்டில் இந்த டைமில் கிரீஸ் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட்டு கேக்கு ரெடி ஆயிரும். இதை நல்லா ஒரு பிளேட்டில் கொட்டிட்டு 10 minutes அப்புறம் நம்ம ஸ்லைஸ் போட்டுக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு, ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது மில்க் கேக் ரெடி ஆயிடுச்சு. ஒரு பிளேட்டில் நெய் விட்டு நல்லா கிரீஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்லைஸ் போட்டு எடுத்துக்கலாம். இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ நல்லா ஷேப் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு தின்னா வேணுனாலும் தின்னா இது மாதிரி சரி பண்ணிக்கோங்க. இப்போ ஷேப் பண்ணிட்டோம், இப்போ கட் பண்ணிக்கலாம். நெய் தடவிட்டேன்னா அதாவது விடாமல் வரும். நைஃப்பில் கிரீஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஓரத்தில் கிரீஸ் பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கலாம். ரோஸ்ட் பண்ண பாதாமை நம்ம மேலே வச்சுக்கலாம். பாதாம் இல்லைனா பிஸ்தா கூட நீங்கள் வச்சுக்கலாம். சுவையான மில்க் கேக் ரெடி. நான் மில்க் ஸ்வீட் அண்ட் ரவா ஜாமுன் எப்படி செஞ்சீங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பெபிள்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.